இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழும் சரஸ்வதிங்க எபிசோட்ல வந்துட்டு ரெண்டு வீட்டு ஆளுங்கள்லையுமே வந்துட்டு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க அதே சமயம் நம்ம ஆதி அதாவது சந்திரகலாவோட பையன் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அவங்க அம்மாட்ட வந்துட்டு இந்த மாதிரி மின்னல் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேர் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் அதை தான் வந்துட்டு இவங்களே அரேஞ்ச் பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க மின்னல் இந்த மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் நான் அவங்க டக்குன்னு கேட்டோன்னா அவங்க வந்துட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி எதோ சமாளித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா சந்திரகலா வந்துட்டு ஓகே நீ இதை கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு கொடுத்து மின்னலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேச அப்படின்னு சொல்லி ராகினி கிட்ட இருந்து நம்பரை வாங்கி மின்னல்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க எல்லாம் நம்ம கூட்டு தான் தமிழ் வச்சா தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம ஆளுங்க தானே நானும் உங்கள் தான் அதனால தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு உடனே அவங்களும் மின்னலும் வந்துட்டு நம்பிக்கிட்டு ஆமாங்க லவ் பண்ணி தான் அது பண்ணாங்க நீங்கள் வந்து அதெல்லாம் வெளில சொல்லாதீங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போவே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கு உடனே அவங்க அம்மாட்டே சொல்லாங்க இது போது நமக்கு அப்படின்ற மாதிரி சந்திரகலா ஒரு பக்கம் பிளான் பண்ண அடுத்து நலங்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு இவங்க வீட்டில் சரஸ்வதி வீட்லேயும் பந்தக்கால் நடுறது நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறது அந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம தமிழ் வீட்லேயும் அதே மாதிரி பந்தக்கால் நட்டாங்க நலங்கு ஃபங்க்ஷன் வச்சாங்க எல்லா படியும் நல்லபடியாக முடிஞ்சுது இதே சமயம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம கீதா வந்துட்டு எப்படியா இந்த மேட்ரை வந்து அம்மா அம்மாட்ட சொல்லிடணுமே சந்திரகலாட்ட சொல்லுமே அப்படின்னு சொல்லி நர்ஸுக்கிட்ட கிட்ட வாங்கி சரஸ்வதி படி படிக்கலை எம்பிஏ படிக்கலை அவன் வந்து ப்ளஸ் டூ தான் ஃபெயிலு அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி சந்திரகலா நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாங்க அவங்களும் அனுப்பிட்டாங்க அப்பாட்டா அனுப்பியாச்சு இனி எப்படியாவது நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டுருக்கு ஆனால் அந்த மெசேஜை வந்து அனுப்ப விடாமல் நம்ம நமச்சியே வந்துட்டு ஃபோனை வந்து வாங்கி அதை அனுப்ப விடாமல் பண்ணிட்டாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க